எதிர்நிலையான நட்சத்திரங்கள் மோதலில் ஊடுருங்குவது மரத்தின் மேல் பட்டால் மரத்துக்கு ஊடுருவி அதன் தன் இனத்தை எடுத்து இது கருகி விட்டு வருகின்றது. நிலத்தின் பெற்றால் நடுமையமான பூமியின் நிலைகள் கொண்டு அடைகின்றது. இப்படி அதீதமான நிலையில் உள் சென்று எதிர்மறையான உணர்வுகள் பூமி நடுமையமானால் எந்த பகுதியில் ஆகிய குறிகளனாக மாறி அங்கே இழகுகின்றது பாறைகள். ஆக மேல் இழகி ஆவியாக மாறும்போது பூமியில் வெடிக்கின்றது, மேல்பாறை கீழே வருகின்றது, நிலம் எடுக்கும் என்று அடிபாகமாக போகின்றது. ஆகவே இருக்குள் அடக்கி விடுகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த மின் அணுக்களின் கதிர்கள் கடல் நிலைகள் படியப்படும் போது மணலாக மாறுகின்றது. ஹைட்ரஜன் இந்த உப்பின் சத்தை அவர்கள் வீரியத்தை தணிக்கின்றது. ஆக கடல்களிலே பாயும் நிலைகள் எல்லாம் மணலா மாற்றி மணலின் நிலைகள் வரப்படும் போதால் இப்படி மின் அணுக்களின் தொகுதி வரப்படும் போது கடல்களில் வரக்கூடிய மணல் இத்தகைய நிலைகள் பெற்றது. ஆகவே இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு உரோனியம் என்றும் ஒவ்வொரு மண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இது கலைகளாக எது எதிர்நிலைகள் வருகின்றது என்ற நிலையை இது உருவாக்கப்பின் இந்த மணலின் தன்மை தனக்குள் எடுத்து அணுவை பழக்கின்றான். ஆக இந்த அணுவின் தன்மை மற்றொன்றை அழைக்கும் போது வரும் அணுவின் தன்மை பழந்து அந்த உணர்வின் தன்மை எடுக்கலாம். இதனை சிதைந்த உணர்வின் தன்மையில் தான் இன்றைக்கு கம்ப்யூட்டரிலும் இதனுடைய நிலையை உணர்வை பார்த்து ஒளி அறிவுகளை கண்டு அந்த உணர்வின் செயலாக்கங்களுக்கு அந்த நுண்ணிய கதிர் இயக்கப்படுகளை மாற்றும் போதுதான் கம்ப்யூட்டர் என்ற நிலையை வருகின்றது. ஆக ஒவ்வொருவனும் அவனவன் கண்டு உணரும் உணர்வின் தன்மை இயக்க நிலைகள் எப்படி வருகிறது என்ற நிலை இப்படி மின் அணுவின் கதிர் இயக்கங்களுடைய நிலைகள் ஒரு காந்த புல நிறைவில் கவரப்பட்டு இதிலே கம்ப்யூட்டர் என்று ஒரு காந்தத்தை கவரும் உணர்வின் தன்மையும் இது கருவி செய்து உணர்வின் அறிவானப்பும் எதிர் உலகின் தன்மை மின் அணு போன்ற இந்த உணர்வின் தன்மை தோணும். ஆக இந்த உணர்வுக்கொப்பந்த உணர்வின் தன்மை எதுவாகின்றோ இந்த ஒவ்வொரு உணர்வுக்கொப்ப இந்த உருவத்தின் காட்டமணி என்று ஒரு மனிதன் பல மண்ணுக்கு ஒரு 10 ஆண்டு ஒரு 40 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தான்னா அவரது வம்சவடியில் இருந்தார் அவர் ரூபங்கள் எப்படி இருக்கிறது என்று காணலாம். அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி இந்த கம்ப்யூட்டரின் எதிர் அலைகளை எடுத்துக்கொண்டால் இந்த ஒளியின் அதிர்வுகள் எடுத்துக்கொள்கின்றன 1000 மடங்கு அதை கூட்டுகின்றான். மீண்டும் அந்த உணர்வின் எதிர்வலைகள் வரப்படும் போது ஒரு வாழ்ந்த உணர்வு இங்கே பரிந்தை எடுத்து அந்த மனிதன் ரூபத்தை கொடுக்கின்றது. இங்கு விஞ்ஞானி அதை காட்டுகின்றான். இதே போல அன்று விஞ்ஞானியின் உணர்வை நாம் காண முடியும். அவனின் விளைந்த உணர்வு அதுக்குள் பதிவாக்கப்படும் போது இந்த உணர்வின் தொடர்ந்து எடுத்தால் அவன் தற்றுணர்ந்த உணர்வின் தன்மை வந்து அவன் ஒளியாத உணர்வின் தன்மை நீங்கள் ஒளியாக முடியும். சில பேர் நினைச்சுவாங்க சாமி என் விஞ்ஞான அறிவில் எங்கே போயிட்டு என்ன இங்கே மூலையில் இருக்கிறார் அப்படின்னு. விஞ்ஞான அறிவின் நிலைகள் எப்படி இருக்கிறது என்றும் விஞ்ஞானுடைய அறிவுகளுக்கும் எப்படி இருக்கிறது திருநாவரி எல்லாம் இயற்கை நிலைகளை அது இயக்கத்தை எப்படி என்று தற்றுணர்ந்த பின் தான் உங்களுக்கு இது உபதேசிக்கும். காலம் வரும்போதெல்லாம் உங்களுடைய உணர்வு கொத்த காலத்தின் மாற்றது கொத்த அதை நுகர்ந்து வரும்போது அந்தந்த காலத்தின் உணர்ச்சியை அதை கவர்ந்து உங்களுக்கு பதிவு செய்யுங்கள். நீங்க சொன்னதெல்லாம் வேறு விதமா இருக்கும். அதன் உணர்வின் வளர்ச்சி வரப்படும் இந்த இயக்கின் தண்ணி உங்களை நீங்கள் அறியும் உணர்வுக்கு தர வேண்டும் என்பதற்குதானே இந்த உடலுடைய எத்தனை காலம் நமக்கு சதமற்ற உடல் என்றுக்கும் நிலையானது உயிர் அந்த உணர்வுடன் ஒன்றின் உணர்வின் ஒளியான நிலையாக்கப்பட வேண்டும். ஆக இந்த உடலுக்கு பின் தெரியவில்லை தெரியில்லா நிலையான அறிவியின் உணர்வு உங்களுக்குள் சேர்க்கப்பட்டதுதான். விஞ்ஞானிகள் இன்று எப்படி நுண்ணிய நிலைகளை அவர்கள் ஒவ்வொன்றையும் அது அறிந்துணர்ந்து அவர்களது சேமிப்பாக அதை அவர்கள் எடுத்து அதை பக்குவப்படுத்தி பல ஆற்றல் மிகுந்த நிலைகளையும் அதே சமயத்தில் சில அமானுஷ்யமான நுணுக்கமான நுண்ணிய நிலைகள் கொண்டு கருவிகளை உருவாக்கி அதன் மூலம் நாம் ஒவ்வொரு மனிதருமே வியந்து ஆச்சரியப்படக்கூடிய பல அவர் கருவிகளையும் பல செயலாக்கங்களையும் அவர் உருவாக்கியுள்ளார்கள். இதை நாம் இந்த விஞ்ஞான அறிவுகளை நாம் மிக உயர்ந்ததாக நினைக்கின்றோம். அதனுடைய வெளிப்பாடுகளையும் கண்டு நாம் மகிழ்கின்றோம் பயன்படுத்துகின்றோம். இப்படி விஞ்ஞான அறிவு கொண்டு வளர்ந்த நிலையில் தான் நாம் இன்று உள்ளோம். ஆனாலும் இந்த விஞ்ஞான அறிவுகள் இது எப்படி வளர்ந்தது இவர்களுக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்தது அந்த மெய்ஞானிகள் எதை கண்டுணர்ந்தார்கள் இன்று அவருடைய நிலை என்ன என்பதை இது நாம் இன்று இங்கு இருக்கக்கூடிய நிலையில் நாம் இதை அறிய முடியாது போய்விட்டது. ஆனாலும் குருநாதர் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் நான் படிப்பறிவு இல்லை என்றாலும் எனக்கு இது பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்தார்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய அறிவினுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கு அன்றைய மெய்ஞானிகள் எந்த ஆற்றல்களை எந்த சக்திகளை அவர்கள் நுகர்ந்தார்கள் வளர்த்தார்கள் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நேரடியாக அந்த உணர்வுக்கே அழைத்து சென்று அதை பதிவாக்கி அது விளைந்து உணர்ந்த அந்த மெய் உணர்வுகளைத்தான் இங்கே உபதேசமாக உங்களுக்குள் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்று நாம் அதிக அளவில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறது. இன்று யுரேனியம் என்ற ஒரு அந்த கனிமப் பொருளை அவர்கள் பிரித்தெடுத்து அதன் மூலமாக பல அணுகுண்டுகளை செய்தார்கள் பல அணு ஆயுதங்களை தயாரித்தல் என்று அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்று கதிர்வீச்சு அதாவது லேசர் என்ற நிலையில் கொண்டு அதிலே சில பக்குவப்படுத்தின
சில கனிமங்களை அந்த தனிமங்களையும் வைத்துதான் இன்று நாம் உபயோகப்படுத்தும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இன்று இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனாக இருந்தாலும் சரி, இதுல பல தனிமங்களும் கனிமங்கள் அதிலே கதிர் வீச்சுகளாக அதிலே நுண்ணிய நிலைகளாக வடிக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இவ்வளவு வேலைகளையும் அது அதாவது அந்த நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண போன் என்றோ கம்ப்யூட்டர் என்றோ நினைக்கின்றோம். ஆனால் இது எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலைகளையும் இது எளிதாக தொடர்பு கொண்டு அதை கவர்ந்து இந்த காற்று இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை அது காட்டக்கூடிய சக்தி. ஏனென்றால் அதைத்தான் என்னுடைய பூர்வாங்கத்தை அந்த மின்னல்கள் 27 நட்சத்திரங்கள் அது எப்படி பிற மண்டலங்கள் கவர்ந்து அது வெளிப்படுத்தி ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி சீறி பாய்வது. நாம் ஒவ்வொரு இடத்திலும் கடலிலே அதாவது மணலிலே அல்லது பூமியிலே அல்லது மற்ற இடங்களில் பட்டால் எப்படி ஒவ்வொன்றும் ஆகிறது என்று இதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு மரத்திலே பட்டால் மரம் கருகி விடுகின்றது, பூமியினுடைய நடுமையம் சென்றால் அங்கே கொதிகலனாகி நிலநடுக்கங்கள் ஆகிறது. இதே இது கடல் நீர் அதாவது உப்பு கொண்ட அந்த ஹைட்ரஜன் என்ற அந்த கன நீர் இருப்பதால் இது அனைத்துமே அது பிரித்து அது வடிகட்டி அதற்குள் ஜீவன் பெற்று உறைந்து மணலாக மாறுகின்றது. இந்த மணலைத்தான் விஞ்ஞானிகள் இது கண்டுணர்ந்து அதனுடைய சக்திகளை அவர்கள் பல வெப்பங்களை அவர்கள் கூட்டி குறைத்து அதில் பல தனிமங்களாக யுரேனியங்களாக தோரியம் இது எத்தனையோ பெயர்கள் என்று அவர்கள் வைத்திருப்பார்கள். அதுபோன்ற நிலையில் வடிகட்டி அதில் ரொம்ப அதிக அளவு வைத்திருந்தாலும் நுண்ணிய நிலைகளாக சிறுக சிறுக அது வடிகட்டி மிக அடர்த்தி கொண்ட நிலைகளாகத்தான் அதை உருவாக்குகின்றார்கள். இதைத்தான் அணு ஆயுதங்களையும் செய்கின்றார்கள். இதில் சிதை கொண்ட சில உணர்வுகளைத்தான் இந்த கம்ப்யூட்டர் என்ற சாதனங்களின் மீது பொருத்தப்பட்டு அந்த மின்னல்கள் அதனுடைய ஒளிக்கட்டில் எப்படி வெகு தொலைவுக்கும் சென்று அது ஊடுருவி செல்லுகின்றதோ இது போன்று இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இந்த அதிர்வுகளும் அதற்குண்டான காந்த புலனறிவுகளை இணைக்கப்பட்டு அதில் நாம் எதை பதிவு செய்கின்றோம் என்று மனிதனுக்குள் அல்லது ஒரு குழந்தைக்குள் ஒரு உணர்வை பதிவு செய்துவிட்டால் அந்த உணர்வின் அதிர்வாக அவருடைய நினைவாற்றல் சென்று இந்த காற்றில் இருக்கக்கூடிய அலைகளை கவர்ந்து உருவமாக சொல்லாக அதனுடைய இயக்கங்களாக எப்படி நாம் இன்று மனித மூளை என்று மனிதன் என்று சொல்கின்றோமோ இது போன்றுதான் நமது உயிரும் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் கொண்டுதான் இது எப்படி இயங்குகின்றதோ இது போன்றுதான் அவர்கள் அந்த புறத்திலே அந்த கம்ப்யூட்டர் என்ற சாதனத்தில் இதை இணைக்கப்பட்டு இதன் மூலமாக அந்த பதிவான நிலையில் கொண்டு பல மடங்கு அதை விரிவாக்கப்பட போகும் என்று நாம் எப்படி நம்முடைய கற்பனா சக்தி என்று சொல்லுகின்றோம் அல்லது சிந்தனா சக்தி என்று சொல்லுகின்றோமோ இது போன்று அது அந்த ஊடுருவி இந்த காட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை அது கவர்ந்து இவர்கள் எதை பதிவு செய்தார்களோ எதை அறிய வேண்டும் என்று விரும்பினார்களோ என்று நாம் ஒரு கல்லுக்கு கல் உராயும் போது எப்படி ஒளி வருகின்றதோ இது போன்று அங்கே உராயப்பட போகும்போது அதனுடைய உருவத்தையும் அதனுடைய சொல்லுகளையும் பாடல்களையும் பல அதாவது படங்களையும் இவர் எதை ஆணையிடுகின்றார்களோ எதை பெற விரும்புகின்றார்களோ அதை அனைத்துமே அது செயல்படுத்தி காட்டுகிறது என்று குரு இதில் தெளிவாக்கின்றால் இதை எதற்காக சொல்லுகிறார் என்றால் இன்று விஞ்ஞான முறைப்படி இவர்கள் புறநிலையில் கொண்டு இதை கவர்ந்து படங்களாக இது பொழுதுபோக்குக்காக அல்லது இந்த வாழ்க்கைக்காக என்று சொன்னாலும் இது எதுவும் மனிதனுடைய உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை இதில் இல்லை, அது சூனியமாக இருக்கின்றது. ஆனால் குரு இதில் உணர்த்தப்பட போகும்போது அன்று அந்த மெய்ஞானிகள் இதே 27 நட்சத்திரத்துடைய சக்தியை கதிரியக்கங்களாக மின்னல்களாக ஒளிகளாக வருவதை தங்களுக்குள் அது சேமிப்பாக்கி அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை தன் உயிராத்மாவில சேர்த்து அவர்கள் கண்டுகொண்ட மெய் உணர்வுகள் அனைத்துமே இதே மூச்சலைகளாக இந்த காட்டிலே பரவ செய்துள்ளார்கள். இன்று அவர்கள் அனைவரும் சப்தரிஷி மண்டலம் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றார்கள். இந்த உணர்வின் துணை கொண்டு அதை நாம் பதிவாக்கி அதன் கம்ப்யூட்டர் எப்படி பல விரிவாக்கங்களாக பல மடங்கு பெருக்கி அது காட்டிலிருந்து கவர்கின்ற இதுபோன்று இந்த மெய்ஞானி உணர்வுகள் அனைத்தும் மறைந்து விடவில்லை, நமக்கு முன் சுழன்று கொண்டிருக்கிறது. துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலத்தில் அலைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் கூர்ந்து இதை நமக்குள் பதிவாக்கி இதை நமக்குள் சேமிப்பாகி இதை நாம் வளர்த்துக் கொண்டால் இதை நாம் நமக்குள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுத்துக்கொண்டே வந்தால் அவர்கள் கண்டுணர்ந்த அவர்கள் பெற்ற அந்த பேருண்மைகளை நாமும் உணர்ந்து அறிந்து அந்த சக்திகளை நாமும் பெற்று அவர் சென்ற பாதையில் செல்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இந்த மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே இந்த உடல் சுகத்துக்காக இந்த வாழ்க்கைக்காக என்று சொல்லலாம். ஆனால் இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலை அங்கு எதுவும் இல்லை. ஆக ஆனால் இந்த மெய்ஞானிகளோ அதைத்தான் அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டவர்கள், அந்த சக்திகளைத்தான் தங்கள் உயிராத்மாவில் சேர்த்துக் கொண்டவர்கள், அந்த சக்திகளை அவர்கள் எடுத்து என்றுமே அழியாத நிலையில் கொண்டு இன்று நாம் விஞ்ஞானமோ மற்ற எல்லா மார்க்கங்களும் இதைத்தான் விரும்புகின்றது. மனிதன் என்றுமே சுகமாக சந்தோஷமாக நீடித்த நாள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் நீடித்த நாள் யாரும் இருப்பதில் அதற்குண்டான வழிமுறை என்னென்ன இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடலை யாரும் காக்க முடியாது. ஆக இந்த நிலைகளைத்தான் ஞானிகள் உணர்ந்து கொண்டு இந்த உயிரினுடைய இயக்கங்களையும் இயற்கையுடைய உண்மை நிலைகள் இந்த உயிர் தோன்றிய நிலைகளையும் இயற்கையுடைய பேருண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த சக்திகளை ஆக்க சக்தியாக தனக்குள் மாற்றிக்கொண்டு அதே சக்தியின் இயல்பாக அவர் படைக்கும் சக்தியாக வளர்க்கும் சக்தியாக உயர்த்திடும் சக்தியாக பண்பு கொண்ட நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சக்திகளை பெறுவதற்கு தான் மாமகர்ஷி ஈஸ்வராயெல்லாம் நமக்கு தெளிவாக உணர்த்தினால் அதைத்தான் உங்களுக்கும் உணர்த்தி அந்த ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறு. இதையெல்லாம் நான் படிக்காத என்றாலும் குருநாள் ஏதோ விஞ்ஞானத்தை சொல்லுகின்றான், விஞ்ஞானம் எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஞானிகள் காட்டிய உணர்வு சாதாரண மனதல்ல. குருநாள் எனக்கு தெளிவாக உணர்த்தினால் அதைத்தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் என்று கூறு இதில் உணர்த்துகின்றார்கள்.